தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் கிழக்கு பொருளாதார அமைப்பு கூட்டம், காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு, இரு நாடுகளுக்கிடையே 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை தாராளமய கல்விக்கு ஊக்கமளிக்கிறது. ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உரை. காரின் பின்னருக்கையில் பயணம் செய்வோரும் சீட் பெல்ட் கட்டாயம் அணிய சட்டம் கொண்டுவரப்படும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்று, 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது இலங்கை.